பிரியமானவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் சுகமாய் ஆசீர்வாதமாய் கர்த்தனமை வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துவோம் ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்துவார் தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் ஆண்டவர் ஆசிர்வாதமான நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் அதுதான் இன்றைக்கு தேவ செய்தி தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு நான் உங்களோடு கூட கொண்டு வருகிற தேவ ஒரு அற்புதமான ஒரு வசனம் யோபு இருபத்தி மூன்று வசனம் பதினான்கு யோபு இருபத்தி மூன்று வசனம் பதினான்கு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு ஆமீன் உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் ஆமீன் சொல்லுங்க எனக்கு குறித்ததை அவர் என்ன செய்வார் நிறைவேற்றுவார் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எதையெல்லாம் குறித்து வைத்திருக்கிறாரோ ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் லூயா அதில் ஒரு சில வசனங்களுக்கு முன்பாக வாசிக்கும் போது அதில் வரும் தானே நான் சோதிக்கப்பட்ட பிறகு வாசிங்க என்ன வசனம் அது பத்தாவது வசனத்தை வாசிங்க ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின்பு நான் போகும் வழி அவர் அறிவார் ஆனால் எனக்கு தெரியாது நம்ம தான் போகிறோம் நம்ம வழி நமக்கு தெரியாது அவருக்கு தெரியும் சொல்லுங்கள் நான் போகிற வழி யாருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை ஆண்டவர் எதை குறித்தாரோ அதை நிறைவேற்றணும் அதுதான் வாழ்க்கை அழகாக இருக்கும் பிரைசலோன் குயவன் எதற்காக தன் கையிலே அந்த களிமண்ணை எடுத்து உருவாக்குறாரோ அந்த பாத்திரமாய் அந்த மண் உருவாகிட்டால் நல்லாயிருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் பிரைசலோன் இன்றைக்கி அநேகர் தேவன் குறித்ததை தங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதில்லை ஆண்டவர் எதை குறித்தாரோ அதை அநேகருடைய வாழ்க்கையில் நிறைவேறாமலே போயிடுது ஏன்னா அதாவது ரொம்ப சிம்பிள் காரியம் என்னென்னா ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கறதில்ல அப்படியே எதிர்த்து நிற்கிறது என்ன ஆண்டவர் செய்கிறத செய்யட்டும் சொல்லுங்கள் ஆண்டவர் செய்கிறத செய்யட்டும் நன்மையோ தீமையோ ஆண்டர் என்ன செய்கிறாரோ அது எனக்கு நடக்கட்டும் இதை இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் ஆனால் நிறைய பேருக்கு அது விருப்பம் இல்லை என்ன ஒரு முறை ஒரு கிறிஸ்மஸ் சீசன் அம்மா பிள்ளைகளுக்காக நல்ல அழகான பொருட்களை வாங்கணும்னு நினச்சி ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறாங்க அப்போது ஒரு குட்டி பையன் சொல்கிறான் அம்மா காண்பிக்கல என்ன வாங்குகிறோன்னு ஏன்னா அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்போது ஒரு குட்டி பையன் என்ன சொல்கிறான் கிட்டே எனக்கு இந்த டாய் வாங்கித்தாங்கன்றான் அம்மா சொல்கிறாங்க அது வேண்டாம் அது வேண்டாம் நான் உனக்கு வேறு நல்லது வாங்கியிருக்கிறேன் அப்படின்னாங்க ஆனால் அவன் இப்போ விடாப்பிடி தான் கேட்டது தான் வேணும்னு சொன்னான் கடைசியில் அம்மா என்ன செய்தாங்க அவனுக்குன்னு வாங்கின அந்த டாயை அந்த ஷாப் ஓனர் சொல்லி இது வேண்டாம் அவன் கேட்குற அந்த டாயை கொடுங்க அப்படின்னாங்க அந்த டாயை அந்த குறிப்பிட்ட நாள் கிறிஸ்மஸ் நாள் அந்த டாய் அவன் கையில் கொடுத்தாங்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணங்கிட்ட போயிச்சனை பற்றியா என் டாய் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அவன் சொன்னால் நீ சுப்பிட்றா அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டான் அம்மா இதை விட பெஸ்ட்டு டாய் எக்ஸ்பென்சிவ் டாய் ரொம்ப அழகான டாயை உனக்காக செலக்ட் பண்ணி வச்சாங்க நீ இப்போ வாங்கியிருக்கிற டாய் வந்து அதில் நாளில் ஒரு பகுதி கூட இல்லை என்ன அம்மா ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு வாங்கினாங்க நீ ட்வெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் டாயை வாங்கி வச்சுட்டு உக்காந்துருக்கிற அதே மாதிரி தான் ஏசப்பா நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு சில நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் அவர் எதை குறித்தாரோ அதை நம்ம நிறைவேற்ற விடுறதில்ல அவர் நினைக்கிறத நம்ம நிறைவேற்ற என்ன செய்கிறதில்ல விடுறதில்லை தடுத்துடுறோம் அழுகிறோம் அன்றுகே நான் விரும்புறதை தாங்கு ஆண்டவரே நான் ஆசைப்படுறதை தாங்கு ஆண்டவரே நான் இந்த இந்த கஷ்டத்தில் போக எனக்கு விருப்பம் இல்லை இந்த தனிமையில் போக எனக்கு விருப்பம் இல்லை இப்படி நான் கஷ்டப்பட நான் விருப்பம் இல்லை ஸோ அதனால தான் நிறைய பேர் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டிய அநேகர் ஆசீர்வாதமாக இல்லை நின்று ஸோ இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் எனக்கு அவர் என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படி நான் ஆண்டவருடைய திட்டத்தோடு இணைய போகிறேன் அப்படி சொல்லுங்கன்னு ஐஎம் கோயிங் டு அலைன் வித் காட்ஸ் கால் என்ன ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவருடைய அழைப்பு என்னவோ அதோடு கூட நான் இணைய போகிறேன் அதை தான் நாம் செய்ய செய்ய நான் சொல்கிறேன் பாருங்கள் தேவன் உங்களை அழைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமானது ஆனால் அது நமக்கு ஆண்டவர் காண்பிக்க மாட்டார் அவர் காண்பிக்காமல் செய்வார் நாம் பார்க்கறத பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம் என்ன நம்ம பார்க்குற சில ஆசீர்வாதம் நம்ம விரும்புகிற சில ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம் யோபு அதே மாதிரி இருபத்தி மூணு வசனம் ரெண்டு நாளில் இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பு முரட்டு தனமாக முரண்டு தனமாக காணப்படு எண்ணப்படுகிறது என் தவிப்பை பார்க்கலும் என் வாதை கடினமானது நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாக இருக்கும் அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாக வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நான் என்ன செய்வேன் நிரப்புவேன் இந்த வசனத்தின்படி யோபுக்கு தான் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியல அவர் என்ன நினைக்கிறாரு ஆண்டவர் மறந்துட்டாரு ஆண்டவர் கைவிட்டுட்டாரு கைவிட்ட மாதிரி தான் அவர் லைஃப்னு ஆண்டவர் எங்கேயோ போயிட்டாரு நான் அவரை எங்கே கண்டுபிடிக்கலாம் நீங்கள் ஆண்டவரை தேடனா சில நேரத்தில் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியாது என்ன அதுவும் ஆண்டவர் உங்களை அந்த வளைக்கும் பொழுது ஆண்டர் உங்களை உருவாக்கும் பொழுது ஆண்டர் வந்து நின்று நான் இதை போகிறேன் அப்படின்லாம் ஆண்டர் சொல்கிறதில்ல யார் வாழ்க்கையில் ஆண்டர் சொல்கிறதில்ல என்ன யோபின் வாழ்க்கையில் ஆண்டர் சொல்லலை உனக்கு உபத்திரம் வரும் பிசாசு கிட்ட சொல்கிறாரு அதே மாதிரி ஆண்டவர் யோசேப்பின் வாழ்க்கையிலும் சொல்லலை உனக்கு உபத்திரம் வரும்னு சொல்லலை ஆண்டவர் மோசையின் வாழ்க்கையிலும் சொல்லலை உனக்கு உபத்திரம் வரும்னு சொல்லலை நீ போ ஜனங்களை வா மோசை ரொம்ப வேகமாக தான் நடக்கிறாரு இதை இதை பாம்பு கோளு பாம்பாகும் அதை பார்த்தோன்ன ஜனங்கள்லாம் ஓடி வந்துட போகிறாங்க கையில் போட்டால் அப்படியே உறைந்த குஷ்டம் போல் வெள்ளையாக கை மாறும் அதுக்கப்புறம் திரும்ப மடியில் போட்டால் அப்படியே க நல்ல அழகான கையாக மாறும் ஜனங்கள்லாம் அப்படியே இயேசுவே பிதாவே எகோவான்னு சொல்லி ஓடி வருவாங்கன்னு நினச்சாரு அங்கே போனால் எல்லாமே தாறுமாறாக இருந்தது ஆண்டவர் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு காட்ட மாட்டார் ஆனால் நாம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளணும் அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றாமல் விட மாட்டார் அலே லோயா ஸோ அது நல்லதாக தான் இருக்கும் மீன் அது நல்லதாக தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு அது மேன்மையானதாக இருக்கும் சில நேரம் அநேக நேரம் சிலர் சொல்லி கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டாங்க என்ன உடனே அதை பண்ணணும் இதை பண்ணணும் அந்த பிரச்சனை அதை பார்க்கணும் இதை இல்லை இல்லை உன்னு நீ ஆண்டருடைய கரத்தில் இருக்கிற அமைதியாயிரு ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக உன்னை ஒரு கஷ்டத்துல அனுப்பி கொண்டிருக்கிறார் உன்னை ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிற ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்துட்டு இருக்கிற ஆண்டர் சொல்றாரு ஜஸ்ட் என்ன செய்யணும் அதை செய் சில நேரத்தில் ஒரு இருளில் போயிட்டு இருப்போம் எதில் போயிட்டு இருப்போம் இருள் பயங்கர இருளாக இருக்கும் அடுத்த ஸ்டெப் என்னன்னே தெரியாது ஆனால் ஆண்டர் அப்படி தான் நம்மளை போக சொல்கிறார் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விழறது எங்கே விழுவோம்னா பட்டம் பகலில் நல்ல அழகான பார்க்கில் அங்கே ஒன்றுமே இருக்காது அங்கே கால் தடிக்கி விழுவோம் ஆனால் நடு இரவில் நடக்கிறவங்க ஒரு நாளைக்கு கீழே இடறி மாட்டாங்க என்ன கேர்ஃபுல்லாகனு அப்படியே காலை வச்சு தட்டு தடவி எல்லாத்தையும் ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் உங்க கூட ஆண்டர் இருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய லைஃப் ஒரு இருளை போல இருந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை நடத்துறார் ஐ மீன் எனக்கு என்னன்னு தெரியல எப்படி இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுவேன் தெரியல ஏன் இந்த போராட்டம் வந்தது எனக்கு தெரியல என் லைஃப்பே ரொம்ப கண்ணை கட்டி இருட்டில் விட்ட மாதிரி இருக்கு கண்ணை கட்டினாலே இருள் அதையும் இருட்டில் விட்ட மாதிரி இருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் கர்த்தர் ஏதோ உங்கள் வாழ்க்கையில் அவர் நினைத்தது நிறைவேறி கொண்டிருக்கிறது அலே லூயா அவர் நினைத்ததை நிறைவேற்றுவார் யோபு வாழ்க்கையில் ஆண்டர் என்ன நினைத்தார் அதை நிறைவேற்றினார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் நமக்கு தெரியாது வி மே நாட் நோ வேர் வி ஆர் கோயிங் ஆனால் அவருக்கு நிச்சயம் தெரியும் ஆண்டருக்கு நிச்சயம் தெரியும் சூரியனுடைய வழி தெரியும் நட்சத்திரத்தினுடைய வழி தெரியும் கடலில் திமிங்கலத்தினுடைய வழி தெரியும் மலையில் பாம்பினுடைய வழி அவருக்கு தெரியும் அமேன் எறும்பின் வழி கூட அவருக்கு தெரியும் அமேன் ஸோ அதனால் நீங்கள் வழி தெரியல பாஸ்டர் பாஸ்டர் வாட் கன் ஐ டூ ஆஃப்டர் டூ இயர்ஸ் யோசிக்காது அவர் பார்த்துக்குவார் பிளான் பண்ணு பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆனால் ரொம்ப யோசித்து அப்படியே உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படியெல்லாம் ரொம்பலாம் மனசெல்லாம் யோசிக்காதீங்க கர்த்தர் உங்களை நடத்துவார் அலே லோயா ஆண்டவர் கையில் மட்டும் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு சிம்பிள் சேபம் ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்தும் அது போதும் உங்கள் சித்தத்தின்படி என் குடும்பம் என் பிள்ளைகள் நடத்தும் திடீர்னு பிள்ளை ஃபெயில் ஆயிட்டு வருதா நல்லா பெருசாக ஒரு கட்டையை தேடாது சரி கர்த்தருடைய சித்தம் சில குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்குங்க மெயினான எக்ஸாமில் கோட்டை விட்டுரும் ஏன் தெரியுமா அது நல்லா படித்தா நீ இன்ஜினியரிங் அனுப்புவேன் அதனுடைய அழைப்பு இன்ஜினியரிங் இல்லை வேறு ஏதோ ஸோ அதனால தான் சில நல்லா படிக்கிற பிள்ளைகள் மெயினான எக்ஸாமில் கோட்டை விட்டுடும் அப்படியே அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கும் எனக்கு ஒரு ஒரு ஃபேமிலி தெரியும் அந்த பிள்ளை நல்லா படிக்கும் ஸோ அந்த பிள்ள எக்ஸாம் டைம் வந்தால் வந்தால் அதுக்கு ஃபீவர் வந்துடும் அதுக்கு வயிற்று வலி வந்துடும் காது வலி வந்துடும் எக்ஸாம் சரியாக எழுதாது சரியா நான் முதல்ல அந்த அம்மாவை கூட்டு கேட்டேன் ஏம்மா குழந்தைய ரொம்ப டார்ச்சர் பண்ணுறியா இது ஏதோ அதுக்கு வந்து ஒரு மைண்டு சிக்னஸ் மாதிரி இருக்குது இல்லை பாஸ்டர் நான் டார்ச்சரே பண்ண மாட்டேன் இது அம்மாவும் சொல்கிறது தானே பண்ணுறதையும் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க சரியா அப்போ நான் நினைப்பேன் சில தம்பிமார்கள் சில சப்ஜெக்டில் நீ ஃபெயில் ஆனாலே சில பாடங்களில் நீ ஃபெயிலானாலே சில நேரத்தில் தேவ சித்தம் நல்லா தான் படிப்பான் ஆனால் ஃபெயில் ஆகிடுவான் ஏன் தெரியுமா நீ போக வேண்டிய ரூட் ஆண்டோர் டிசைட் பண்ணுறார் அமேன் அலே லூயா உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும் அந்த காலேஜில் வந்துருக்கும் போஸ்ட்மேன் வேற எங்கேயோ போட்டு போயிருப்பான் என்ன அவன் கண்ணு ஆர்டர் மறைச்சி வேற வீட்டில் கொண்டு போய் போட்டிருப்பான் அவன் திறந்து பார்த்து அப்பா எனக்கு காலேஜில் இடம் கிடச்சிருச்சு கடைசியில் பார்த்தா பேர் வேறு கோபத்தை அதை கிழிச்சு போட்டுருவான் என்ன எனக்கு கிடைக்காது பக்கத்து விட்டு ரமேஷுக்கு எதுக்கு தேவசித்த சில நேரத்தில் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக நடக்கும் என் லைஃப்பில் அப்படியெல்லாம் நடந்திருக்கு அதுதான் சொல்கிறேன் அப்படிதான் என் லைஃப்பில் நடந்திருக்கு நான் நினச்சி போனது ஒன்று வேறு எதோ நடந்துடும் ஆமே ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு வழி தெரியணுன்னு அவசியமே இல்லை யாருக்கெல்லாம் வழி தெரியல பாஸ்டர் நான் சிங்கப்பூரில் இருப்பேனா அமெரிக்காவில் இருப்பேனா இந்தியாவில் இருப்பேனா எத்தியோப்பியாவில் இருப்பேனா தெரியாட்டா பரவாயில்ல ஆமே உன்னை வேணா இந்தியா வேணா ஏற்றுக்கும் அமெரிக்கா வேணால் ஏற்றுக்கும் எத்தியோப்பியா உன்னை ஏற்றுக்காது நாட் எலிஜிபிள் ஆண்டர் நான் எதற்காக அதை நிறைவேற்ற போறேன் இன்னொரு யோபினுடைய புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இருபத்தி மூன்று பதிமூணில் ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனத்தை வாசிங்க அவரோ என்றால் எப்படி இருக்கிறாரோ அவரோ என்றால் எப்படி இருக்கிறார் உன்னை பர்னஸில் போடணும்னு நினச்சாருன்னா அவரை மாற்ற முடியாது அவரோ என்றால் எப்படி இருக்கிறார் அடுத்து சொல்லுது பாருங்கள் அவரை அவரை திருப்பத்தக்கவன் யார் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் ஆமே அலே லூயா அவரோ என்றால் உன்னை குறித்து எப்படி இருப்பார் ஒரே மனந்தான் அவரை திருப்ப முடியாது அவரை திருப்ப முடியாது உன்னை ஆசிர்வதிக்கணும்னு நினச்சிட்டாரு கிங் ஆஃப் குளோரிக்கு கொண்டு வந்துட்டார் ஆமே சரியா நீ இப்போ ராவா கோதுமையாக இருக்கிற உன்னை முதல்ல காய வைப்பார் ஒரு வீட்டுக்கு போனேன் ஒரு அருமையான வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டில் போனால் நிறைய எக்ஸசைஸ் பொருட்கள்லாம் இருந்துச்சு இந்த தண்டால் என்ன சொல்லுவாங்க தம்புள் டம்புளா தம்புளா டம்புள் அது அதெல்லாம் இருந்துச்சு அப்போ நான் அந்த பிரதரை பார்த்து கேட்டேன் பிரதர் நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் ஆனால் அந்த பாடி அந்த மாதிரி இல்லை சரியா அதெல்லாம் இருக்கே சரி சும்மா கேட்டு பார்த்தேன் என்ப்பா நீங்கள் பண்ணுவீங்களான்னு உடனே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க இதை யாரும் தூக்க மாட்டாங்க நான் தான் வாரத்தில் ஒரு நாள் தூக்குவேன்னாங்க அப்படியா அந்த அம்மா பாடியும் பார்த்தாலும் எக்ஸசைஸ் மொட்டை பாடியில் கோதுமைய காய வைக்க இந்த டம்பு அதை கொண்டு போய் அது ப பறக்காமல் இருக்க அதை நான் என்ன செய்வேன் அந்த கோதுமை இதுக்கு தானாயா இது பயன்படுது பிரைஸ் அலே லூயா ஆண்டவர் நான் எதுக்கு சொல்ல போகிறேன்னா முதல்ல நீங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டீங்க கோதுமை மாதிரி உங்கள் மொட்டை மாடியில் காய வைப்பார் அலே லூயா அதுக்கப்புறம் உங்களை கொண்டு வந்து என்ன உடலா உரல் அது அதில் போடுவார் அதுக்கப்புறம் ஒரு 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 உலக்கை இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுப்பாரு பாருங்க அவரை மாற்ற முடியாது சொல்லுங்க அவரை என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது அப்படியே கும் கும்முனு குத்துவார் ஆலை லூயா உன் பெருமெல்லாம் பதறாக பறந்துடும் தேவன் என்ன செய்கிறாரோ அவரோ என்றால் ஒரே மனமாக இருக்கிறார் உன்னை இடிக்காமல் விட மாட்டார் நீ தெரியாமல் தப்பான இடத்துக்கு வந்துட்ட ஹலோ பிரதர் ப்ரைஸ் ஆமேன் இடிப்பார் இடி வாங்கியிருக்கீங்களா அது பரவாயில்ல அதுக்கப்புறம் தண்ணீர் ஊற்றுவார் நல்லா இருக்கும் அபிஷேகம் ஆ ஆள் எல்லூயா தெரியும் உனக்கு அதுக்கப்புறம் அப்படி மெதுவாக பெசைவார் அதுக்கப்புறம் அடுப்பில் சூடு ஏற்றுவார் ஆமேன் கொஞ்சம் வெண்ணையோ எண்ணெயோ போடுவார் அதுக்கப்புறம் உன்னை போட்டு வேக வைப்பார் பாருங்க ஆலே டூயாம் அவரை மாற்ற முடியாது அவர் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது அவர் ஒரே மனமாக தான் இருக்கிறார் ஆமேன் சிலரை இட்லியாக மாற்றுறாரு சிலரை எண்ணவாக மாற்றுறாரு என்னமோ சப்பாத்தி என்னமோ சிலரை பொன்னாய் மாற்றுறாரு சிலரை வைடூரியமாய் மாற்றுறாரு ஸோ உனக்கு சாய்ஸ் கிடையாது அதுதான் சொல்ல வர உனக்கு என்ன கிடையாது சாய்ஸ் கிடையாது சொல்லுங்கள் எனக்கு சாய்ஸ் வேண்டான்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் நல்லா சந்தோஷமாக சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு சாய்ஸ் இல்லை யோபு என்னென்னமோ பண்ணி பார்த்தார் உபவாசம் இருந்தார் அழுதார் ஜபிச்சார் கதறினார் கடைசியில் பார்த்தார் என்னவும் நடக்க மாட்டிருக்க அவரோ ஒரே மனமாக இருக்கிறாரு எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் பிரதர் இன்னைக்கு நின்று ஏதோ ஒரு ப்ராசஸில் போயிட்ருக்கேன் நேரம் வரும் உன்னை பொண்ணாய் மாற்றுவார் அலே லூயா கர்த்தர் நினைத்தது நிச்சயம் நிறைவேறும் நாம் என்ன செய்வோம் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு ஒப்பு கொடுத்துருவோம் ஆமேன் அலே லூயா நம்ம குழந்தைகளை நம்ம அடிப்போம் என்ன அந்த குழந்தையை அடிக்கும் பொழுது என்ன செய்யும் அது ஓடிடும் அது வீட்டுக்குள்ளே ஓடினா பரவாயில்ல சில நேரத்தில் வெளி வாசலில் போய் நின்று வீட்டுக்கு வெளியே நின்று அம்மா ஐயான்னு கூப்பிடும் போது அப்பா நமக்கு டெம்பரேச்சர் ப்ரெஷர் எல்லாம் ஏறி அதுக்கப்புறம் தங்கம் வான் சொல்லி உள்ளே கூட்டு வந்து பெட்ரூம்குள்ளே கூட்டு போய் அதை அடைச்சி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய விளாசம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏன் செய்கிற என்ன அந்த மாதிரி ஏன் செய்கிற அவர் ஒரே மனமாக இருக்கிறாரு கையில் கொடுத்துடு தலையை நீட்டிட்டு அவருக்காக பிரைஸலான் அவர் எதற்காக உன்னை அழைத்தார் உன்னை அழகாய் உன்னை ரூபவதியாய் உன்னை அதிசயமாய் ஆச்சரியமாய் மாற்றுவார் அப்படிதான் மோசையை மாற்றினார் அப்படி தான் உன்னை தேடுறார் ஆண்டவருடைய மாற்று எஸ்தனை அப்படி தான் மாற்றினார் ஆமே தாவியதை அப்படி தான் மாற்றினார் நீ போக மாட்டியா சொல்லுங்க நீங்கள் போவீங்களா போக மாட்டீங்களா ம் யோபு அப்படி தானே மாற்றினார் ஆண்டவர் அவர் ஒரே மனமாக இருக்கிறாரு தயவுசெய்து போங்க ஆண்டவரே உங்கள் சித்த என்னமோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லுங்க அவர் உன்னை குறித்து எதை குறித்து எதற்காக உன்னை உருவாக்கினாரோ அதை அவர் நிறைவேற்றணும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று புரிந்தது அவர் என்ன சொல்கிறார் அதுதான் நல்லா இருக்குது ஆமீன் அவர் என்ன ஆசைப்படுறார் அதுதான் நல்லா இருக்கு ஸோ அதுக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன் ஆமீன் இன்றைக்கி எத்தனை பேர் இங்கே ஒப்பு கொடுக்க போகிறீங்க ஆமீன் உங்களை நிச்சயம் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ இல்லையோ நான் இதை கேட்கவே போகிறதில்லை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும் பிரைஸெல்லாம் போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான் கேட்குறான் நீ தான் எடுத்தியா யாரெல்லாம் கூட்டு நான் எடுத்தேன் இந்த அம்மா கூப்பிட்டு அவர் கூட்டு அவங்க கூட்டு ஓகே விட்டுட்டான் நீ சொல்லலை என்ன செய்கிறான் என்ன செய்வோன்னு தெரியும் நான் அவருக்கும் போலீஸ்காரனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உன்னை மார்போடு அணைத்து உனக்கு கொடுப்பார் ஒப்பு கொடுக்கலையா கொடுத்து ஒப்பு கொடுக்க வைப்பார் எது பெட்ரு சொல்லுங்க ஒப்பு கொடுத்தேன் கையை ரெண்டு கையை தூக்கி சொல்லும் நாடை சரண்டர் ஆமேன் அலே லூயா என்ன செய்யறேன் சரண்டர் உன்னை ஆண்டவர் மேன்மையாய் மாற்றுவார் அலே லூயா அலே லூயா எப்படி இருக்கிறாரோ அவரோ வென்றால் சொல்லுங்க வாசிங்க இதை மறக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் இனிமே ஏதாவது திடீர்னு பிரச்சனை ஏதாவது புருஷன் ஏதாவது பிரச்சனை பண்ணார் மனைவி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நினச்சிக்கோங்க அவரோ என்றால் எப்படி இருக்கிறாரு ஒரே மனமாக இருக்கிற அவரை திருப்பத்தக்கவன் அவருடைய எல்லாம் அவர் செய்வார் நம்ம என்னத்துக்கு உபவாசம் பண்ணி கொடும் 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 அதெல்லாம் அதை விட்டுட்டு உங்கள் சித்தமாகட்டும் ஆண்டவரே உங்கள் சித்தமாக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணணுமோ தயவாய் சீக்கிரம் பண்ணுங்க ஆமே கர்த்தர் நல்லவர் மீன் அடுத்து யோபுனுடைய புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது தோமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோபாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் ரொம்ப பேசினானுங்கப்பா இந்த ஆட்கள் சே பேசெல்லாம் பார்த்துருக்கீங்களா யோபு படிச்சிருக்கீங்களா ரொம்ப பேசிட்டானுங்க ஆண்டவர் இவங்கள யோபும் ஒன்றும் ஆக்சுவலாக யோபு என்ன பண்ணிருக்க கூடாது ஜபெலாம் கிடையாது எப்போ போய் என்ன செய் அடிவாங்க ஓவராக தயவுசெய்து சொல்றேன் தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகள் ஓவரா பேசாதீங்க ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆவி முன்னாடி போச்சு ஒரு ஆவி பின்னாடி போச்சு யோபு நீ அப்படி நீ இப்படி நீ உனக்கு தெரியாமல் பண்ணியிருப்ப நீ தெரிஞ்சு பண்ணியிருப்ப எந்த ஒரு நீதிமானுக்கு இப்படி நான் வந்ததை பார்க்கல நீ நீதிமான் இல்லை நீ துன்மா இருக்க நீ பாவி பத்து முறை என்ன ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை செய்த உடனே மன்னிச்சிட்டார் ஆமே இன்றைக்கு எனக்கு தெரியல எத்தனை பேர் ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் இருக்கிறீங்களோ தயவுசெய்து ரொம்ப பேசுனீங்களா உங்களுக்கு இருக்கு ரொம்ப அவருக்கு கண் இருக்கா இருக்குது உனக்கு இருக்குது அவருக்கு கண் இருக்கு உனக்கும் இருக்குது ரொம்ப ரொம்ப முருத்தியா நீ பண்ணுற ஒன்னே கால் நான் ஜபத்துக்கு ஹலோ அப்படியே நீ நீ பண்ணி ஜபம் பண்ணி கூற எல்லாம் ஓப்பனானால் பரவாயில்ல என்ன அரை நிமிஷம் ஜபம் பண்ணிவிட்டு ஃபோனை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்தோத்திர ஸ்தோத்ர ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா ஹோ ஸ்தோத்ரா ஆ ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இந்த ஜபத்துக்கு உனக்கு பரலோகம் திறந்துட்டு ஆசீர்வாதம் இறங்கணும் ஆமே ஹலோ சரி ரொம்ப பேசாதீங்க தேவ சித்தம் செய்கிறவங்க என்ன செய்யாதீங்க ரொம்ப பேசாதீங்க ரொம்ப வளவளன்னு ரொம்ப பேசாதீங்க ஆண்டவரே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் சிம்பிளாக பேசுங்க ஆண்டரே சொல்கிற ரொம்ப நீண்ட ஜபம் பண்ணாதீங்க சொல்ல ஜெவம் பண்ணுவோம் பாருங்கள் காஷ்மீர் லட்சியம் ஐயான்னு சொல்லி இங்கே இங்கே ஜபம் பண்ணுவோம் வீட்டில் தான் பொண்டாட்டி ரட்சிக்கப்படாது அதுக்காக ஜெவம் பண்ண மாட்டான் ஆண்டவரே காஷ்மீர் ஆண்டவரே ஆண்டவரே அந்த காஷ்மீர் ஆண்டவரே இதுலேயும் அஞ்சு நிமிஷம் எடுத்துருவான் அந்த காஷ்மீர் இந்த காஷ்மீர் ஆமே இருக்கீங்களா ஆண்டர் சொல்கிறாரு தேவ சித்தத்தை செய்த தேவன் அவர்களை மன்னித்தார் அலே லூயா நம்ம தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா தேவன் நம்ம மேலே ரொம்ப இறக்கமாக இருப்பார் அலே லூயா ஆமே அப்படியே எழுந்து நின்று தேவனை நோக்கி பார்ப்போமா என்னை குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி செவம் பண்ணுங்க என்னை குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அன்பானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாய் விளங்குவேன் என்று பக்தன் யோபு தேவனை குறித்து அறிந்திருந்தார் கட்டாயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என் காரியங்கள் ஜெயமாய் மாறும் என்றைக்கும் நீங்கள் போகிற பாதையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் துன்பமாக இருக்கலாம் துயரமாக இருக்கலாம் நிச்சயம் உங்களுக்கு ஜெயம் உண்டு செபிப்போம் அன்பு தகப்பனே யோபுவை போலவோ தாவியதை போலவோ மோசையை போலவோ கடினமான பாதையில் உங்களுடைய பிள்ளைகள் கொண்டிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் நினைப்பது தடைப்படாது ஏற்ற நேரிலே நீ சொன்ன காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பீர் ஆபிரகாமுக்கு நீ சொன்னதை நிறைவேற்றினீர் அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் நீ சொன்ன ஆசீர்வாதங்கள் நிறைவேறினது இன்றைக்கும் இயேசுவே உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிற என் அன்பு சகோதர சகோதரடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிறைவேறும்படி நான் செபிக்கிறேன் நன்மைகள் உருவாகும்படி செபிக்கிறேன் கர்த்தர் நினைத்த அந்த உயரத்திற்கு அவர்களை கொண்டு வரும் அந்த ஆசிர்வாதமான இடத்திற்கு அவர்களை கொண்டு வரும் அந்த மகிமையான காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் அவர்கள் எடுக்க வேண்டிய வெற்றிகளை அவர்களுக்கு கொடுங்க சாபங்களையும் சத்ருவின் வல்லமைகளையும் இடையூறாய் நிற்கிற பிசாசின் கிரியைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படி கட்டளை எடுகிறேன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதி ராஜா ஆண்டவர் நினைத்த அந்த நன்மை அந்த சந்தோஷம் அந்த சமாதானம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக ஜெயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் தான் சொன்னதை நிறைவேற்றுவார் தைரியமா இருங்க காட் பிளஸ் அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைசியா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசமபாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக